Hi friends, welcome to Thulir Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீட்ல கெச்சப் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இனி வந்து நம்ம கடைகள்ல வாங்கணும்னு எந்த அவசியம் இல்ல. நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். கெச்சப் வந்து சூப்பரா வந்துருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ கெச்சப் செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க. இந்த தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளியில நடுவுல இருக்கல்லவா காம்பு பகுதி இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் கத்தியிலே நான் கட் இதே மாதிரி நான் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா தக்காளியும் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து 4 பீஸா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் தக்காளி நல்லா வெந்து உங்களுக்கு பியூரி நல்லா இருக்கும் அதுக்காக எல்லா தக்காளியும் கட் பண்ணிட்டேன் இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல வேக வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த கடாயில எல்லா தக்காளியையும் சேர்த்துக்க போறேன் எல்லா தக்காளியையும் சேர்த்து இதல வந்து ஒரு பெரிய வெங்காயத்துல ஒரு கால்வாசி வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயத்துல ஒரு கால்வாசி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கறேன் இது கூட ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கேன் 1/2 கிலோ தக்காளிக்கு 3 பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயத்துல ஒரு கால் வெங்காயம் கரெக்ட்டா இருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்தும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது லைட்டா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்திருக்கேன் இது நல்லா வேகட்டும் இது வந்து ஒரு கால் மணி நேரம் உங்களுக்கு அடுப்ப வந்து மீடியம் फ्लेம்ல வைங்க ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வைங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ फ्लेம்ல வைங்க இல்லனா அடி புடிச்சிரும் பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தேன் தக்காளி நல்லா வெந்திருக்கு இது வந்து நல்லா ஆறட்டும் பாருங்க இது ஆறிருச்சு இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம் இத நல்லா அரைச்சிட போறேன் பாருங்க இது நல்லா அரைச்சிட்டேன் இத வந்து இன்ன வடிகட்டணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கெச்சப் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம ஜூஸ் வடிக்கறோம் அல்லவா அந்த வடிதட்டை வச்சு நான் வடிச்சுக்கறேன் நல்லா வடிச்சிட்டேன் பாருங்க எவ்ளோ தோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு வடிச்சு பியூரி எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நம்ம அதே ஒரு pan இப்ப இது தக்காளி வேக வச்சோம் அல்லவா அதே panல ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம் அதே panல நான் எல்லா பியூரி மாத்திட்டேன் இதுல வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் அடுப்ப ஸ்லோ फ्लेம்ல வெச்சிருங்க இப்போ நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு
அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த அளவு கெச்சப் இந்த அளவு போடும்போது கெச்சப் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது கூட அரை டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், அரை கிலோ தக்காளிக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க. கெச்சப் வந்து சூப்பராக வந்தது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பியூரி வந்து நல்லாயிருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன் அடி பிடிக்காமல். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம கடைகளில் வாங்குற கெச்சப் மாதிரியே தாங்க இருக்கும், கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதே டேஸ்ட்டு, அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, இப்படி வந்து நீங்கள் லைட்டாக கோடு போடும்போது அது வந்து ஒன்று சேராமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம கெச்சப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கூட ஒன்று சேரலை பாருங்க, அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே சூப்பரான கெச்சப் ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் நம்ம கடைகள்லாம் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் செஞ்சு சாப்பிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும், கெடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.